ஏதும் பாம்புகள் விஷம் தீண்டினா அவருக்கு இந்த ஆபத்தும் வராங்க. அதில் இந்த உலகான இந்த நோர்வைக்காரங்க கடிதம் தந்தவன், ஐயா இந்த கடிதத்தை வச்சுக்கொள்ளுங்க எங்களாலே. தீவரை இது பலதையும் பத்தையும் தேடிய பயணம். வெளிச்சம் இல்லாத இடங்களில் வெளிச்சமிட்ட காட்ட தீவரை உங்களுக்காக. முறையான வைத்திய வசதிகளின்றி ஏராளமான மக்கள் இந்த கிராமப்புறங்களிலே பாம்பு கடியினால் பாதிக்கப்பட்டு இறந்து போகின்றார்கள். பலர் இவ்வாறான வைத்தியர்கள் மூலமாக ரிஷிகளாலும் ஞானிகளாலும் காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்த அந்த வைத்திய முறைகளை பின்பற்றி செய்யப்பட்ட சிகிச்சைகள் மூலமாக குணமடைந்திருக்கிறார்கள். இவருடைய அனுபவங்கள் என்பது வாழ்க்கையினுடைய சிறந்த அத்தியாயங்கள். பால்பொழுதான் பாம்பு வெளிக்கிறங்காமல் போச்சியலும் பொந்துக்குள்ளையும் தான் கிடக்கும். சரி, 6:30 சிக்கல் சிக்கலை போகிற நம்ம வீட்டுக்கெல்லாம் விளக்கு வைக்கிற டைம் இல்லை, வீட்டுக்கு விளக்கு வைக்கிற டைம் இல்லை, மாலை கட்டு போடுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கடிக்கிறது இறக்கட்டி. ஏன்னு சொன்னால் ஒரு பகல் முழுக்க பசி இருக்கிறது, பொழுது விடவட்டைக்கிறங்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் போகிறபோது கடிக்கிறதான் இறக்கடி. அந்த கடி வந்து இறக்கடி வந்து மீள்றது கஷ்டம். ஏன்னா அது பசியில் இது அந்த பிரியாணி ஓடிடுமண்டு அடிக்கிற அடியாது, இறக்கடியே மீள்றது கஷ்டம். அதுலேயும் நட்சத்திரங்கள் திதிகள் பார்க்கணும். அந்த அந்த கூடாத திதிகள் நட்சத்திரத்தில் பிசந்துன்னா மீள்ற கஷ்டம். மற்றது கோவீடுகள், புளிய மரங்கள், பால் வீடுகள், அதுகள் அப்படியான இடங்களில் பிசந்துனாலும் கஷ்டம். அந்த பிசம் மீளாத கடிகள் இருக்குது, எங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்ப்போம், எங்கள் அதுக்குத்தான் கேட்குறது அவங்ககிட்ட, எங்கப்பா கடித்தது, எவ்விடத்தில் கடித்தது, எங்கே போகக்குள்ளே கடித்தது என்று கேட்குறது. அந்த அதை வச்சு நாங்கள் எங்கள்கிட்ட சோதர முறையும் பார்ப்போம். பார்க்குற போது அதில் இருக்கும் பிசம் மீளாக்கடி என்று இருக்கும், அந்த கடியும் மீள்றது கஷ்டம். கஷ்டம் எதுவும் அந்த இறைவன் அருளால் மணிமந்திர ஆருடங்களை கொண்டு வீசி அப்படி இறக்கினாத்தான் வைத்திய முறைகளையும் பின்பற்றி இங்கே சிகிச்சைகள் செய்யப்படுகின்றன. உண்மையில் நாகேந்திரம் ஐயாவிடம் சிகிச்சை பெற்று வந்து குணமடைந்த பல நூற்றுக்கணக்கான மக்கள் தாம் குணமடைந்து வீடு செல்கின்ற பொழுது அவருக்கு நன்றி தெரிவித்து எழுதிய கடிதங்கள் இன்றும் அவரது கோவைகளே காணப்படுவதை என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படியான ஆவணங்களை தாங்க அவங்களை இப்போ சான்றிதழ்கள் மற்ற பேர் எங்களுடைய பிரதேச செயலகத்தில் கூட இந்த கௌரவிச்சு அந்த மக்கள் அந்த மக்கள் இப்படி என்னை பற்றி அந்த செயல ஊராக இருக்கிற ஊழியர்கள்லாம் தெரியப்படுத்தி என்னை பிரதேச செயலகத்தில் என்னை கௌரவிச்சு பாராட்டுகளையும் செய்தார்கள். அடுத்த விருது நான் செய்கிற சேவைக்காக என்னை கௌரவிச்சு நந்தவனம் இது நிறுவனம் இந்த எங்களுக்கு ஒரு சேவை திலகம் என்ற ஒரு ஒரு விருதும் வழங்கியிருக்காங்க. எத்தனையாம் ஆண்டு இது? இப்போ வந்து 2017 சேவை திலகம் இப்படி ரெண்டு விருதும் பழம் இருந்திருக்காங்க. எனக்கு சேவைக்கு சம்பளம் இல்லாமல் பணிகள் எதிர்பார்க்காம அப்படி செய்கிறத்தால் ஜனங்கள் இப்படி எனக்கு இப்படி பாராட்டுக்கள்லாம் தெரியுது. இப்போ சமூகத்துக்கு ஒரு போது எனக்கு ஒரு தனி ஒரு இடம் இருக்குது. ஓ, இப்படி ஒரு பெரிய படித்து இப்படி ஒரு எங்கள்கிட்ட வேலை செய்கிற ஒரு உத்தியோகத்தர் கூட அப்படி மதிப்பில்லை. என்ன போகிற உடனே இருங்கன்றதும் வாங்கன்றதும் அப்படி மக்களோட மக்களாகத்தான் நான் பழகிறது. நான் இந்த வைத்தியத்துக்கு போய் எந்த நோயாளியை தொடக்கொள்ள என்ற பிள்ளைகள் என்று நினைச்சி தான் நான் வைத்தியம் செய்கிறேன். நான் அவர் வேறு இவர் வேறு என்று பார்க்குற இல்லை. இப்படியான எந்த மதம் தவறு வந்தாலும் என் ஒரே மனதாக தான் வச்சு வைத்தியங்களை நான் இதோட விஷ வைத்தியம் மட்டுமே இல்லை ஆயுர்வேத வைத்தியங்களும் செய்கிறேன். இந்த இப்படி மூலிகை சம்பந்தமான புத்தகங்கள் இதுகளை எடுத்து என்னால் என்ற அந்த ஆயுர்வேத மருந்துகளும் இப்போ ஆயுர்வேத சங்கத்தில் பாதுகாப்பு சபையில் அந்த இப்போ இருக்கிறேன். இந்த அந்த ஆயுர்வேத
திருவண்ணாமலை மாவட்ட ஆயுர்வேத சங்க பாதுகாப்பு சபையில் நான் ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன். அதுக்கு இந்த புத்தகத்தை தந்திருக்காங்க. விசக்கடி வைத்தியத்துடன் சித்தாயுர்வேத வைத்திய முறைகளையும் இவர் செய்து வருகின்றார். இன்று விஞ்ஞான வளர்ச்சியடைந்து மருத்துவ முறைகள் மிக வேகமாக வளர்ந்திருந்தாலும் கூட, இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னர் இவர்களை நம்பியே மக்களுடைய வாழ்க்கை முறை அமைந்தது என்பதை யாராலும் மறக்கவோ மறைக்கவோ முடியாது. அவருடைய மேசை முழுவதுமாக பல்வேறு பெருமதி வாய்ந்த புத்தகங்கள் காணப்பட்டமை அவரை இன்னும் கற்றுக்கொண்டிருக்கின்றார் என்பதை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. பார்ஷவாதம் சம்பந்தமாக நடக்க முடியாதவர்களை என்னிட்ட கொண்டு வந்தால், 15 நாளைக்குள்ளே கொண்டு வந்தால் அவரை யாரும் தூக்க தேவையில்லை. வீட்டுக்காராக்கள் தூக்காமல் அவர் விரும்பத்துக்கு டாய்லெட்டுக்கு போய் அவர் நடந்து போக வைக்கிறதுக்கே நல்ல முடியும் முடியும். அதுக்கும் ஒரு மாதத்துக்குள்ளே கொண்டு வரணும். அவரை கொண்டு வந்தால் அந்த வேலையை செய்வேன். இப்பயும் எங்களுடைய பிரதேசத்தில் ஒரு 4-5 பேரை நடக்க வச்சிருக்கேன். நடக்கிறாங்க. அந்த பார்ஷவாதத்துக்கு மற்ற தீராத தலையடி, அந்த 8 வருஷமாக இருந்த தலையடியான என்னோட வரக்குள்ள தலையடிக்கணும், வெட்டியாக அடிக்கணும். 10 நிமிஷத்துக்குள்ளே நான் அந்த தலையடின்னு தாட்டி தருவேன். ஓ, 10 நிமிஷத்தில் தலையடின்னு தாட்டி தருவேன். அதிலிருந்து அந்த தலையடி ஒரு காலம் வராது. ஓ, அந்த வேலையே எதுவும் அதை வேணும்னா ஆரம்பம் சோதித்து பார்க்கலாம். அதை நீங்கள் அப்படியான அந்த இதில் அது ஒரு 70-80 பேரை சூப்படுத்திக்கணும் அந்த தலையடிக்கெல்லாம். ஓ, அதெல்லாம் அதுவும் செய்யலாம். அது பயப்படுத்தவில்லை. இறுதியாக இந்த காணொலியை பார்க்குற மக்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்? ஓ, இவர்கள் வயலுக்கோ சேனை காட்டு காட்டு எங்கேயாவது ஒரு வைத்திய வசதி இல்லாத இடங்களிலேயாவது ஏதும் பாம்புகள் விஷம் தீண்டினா உடனடியாக வைத்தியத்தை போகும் முதல் இந்த துளசி என்று சொல்கிற துளசி, அதில் வெண் துளசி கருந்துளசி இருக்கு. இந்த இதெல்லாம் என்ன துளசி? இது கருந்துளசி. எங்கள் வீட்டிலே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தாட்டி வச்சுக்கீங்க. ஓ, தேவையான துளசி காடாகவே இருக்குது. ரைட். இதோட இதை என்ன செய்யற? இது அந்த கருந்துளசியை இலைகளை ஆஞ்சி அப்படியே தட்டி போட்டு சார் புழிஞ்சி அரடம்பளர் சார் எடுத்து அரடம்பளர் சார் எடுத்து குடித்து விஷம் தண்ணினாலும் சரி, விஷம் சாப்பிட்டு ஆளாதவங்களும் சரி, இந்த துளசி சாரில் அரடம்பளர் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு நீங்கள் எங்கே போகும் வரைக்கும், இந்த எந்த வைத்தியத்தை போகும் வரைக்கும் அவருக்கு எந்த ஆபத்தும் வராது. துளசி சாரா அரை டம்ளர் ஒரு டம்ளர் குடிக்கலாம். அந்த அரைக்கிற அந்த மூலிகை அந்த விஷம் தீண்டின இடத்துல பூசலாம். பூசிட்டு போனா இந்த பயமும் பயப்படுத்தவில்லை. நீங்க வைத்தியத்தை எங்கதான் கெண்டில் 3 மணித்தாலும் செல்லும் சென்று போறாலும் அவருக்கு இந்த ஆபத்தும் வராது. இந்த துளசி சாரை குடிச்சுட்டாரண்டாம். இது எல்லா மக்களும் நீங்க தொழிலுக்கு போறவரு எங்கதான் அச்சுறுப்பட்டதுனால் முதலாவது இதை செய்து வைத்தியரை நாடுங்க. எங்கிட்ட வர முதல் இதை செய்து வாங்க. எங்களுக்கு ஒரு துணிவாக இருக்கும், தைரியமாக இருக்கும். துளசி சாரை குடிச்சு தம்பியான்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் பலமாக இருக்கும். இப்படியான பல பணிகளை செய்து வர உங்களை ஏதாவது யாராவது இந்த காணொலியை பார்க்குற மக்கள் உங்களை தேடி வந்து இந்த மருத்துவங்களை செய்ய ஆசைப்படலாம், அல்லது உங்கள்கிட்ட ஆலோசனைகளை புற வரலாம். அப்போ இப்படியான மக்கள் உங்களை சந்திக்கணும்னு சொன்னால் எங்கே வரணும், எப்படி வந்து சேரணும், உங்களோட தொலைபேசி நம்பர் இது சம்மந்தமாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஓ, எந்த அட்ரஸ் சொல்கிறேன். வி நாகேந்திரன், அமுதன் வீதி, விநாயகபுரம், ஈச்சிலம்பட்டு. வி நாகேந்திரன், அமுதன் வீதி, விநாயகபுரம், ஈச்சிலம்பட்டு. டெலிஃபோன் நம்பர் 0-77-44-38-60. டைலாக்கு 0-77-44-38-60. மற்ற ஏர்டெல் வந்து 0-75-410-44-38. இதுகளுக்கு தொடர்பு கொண்டால் என்னோட தொடர்பு கொள்ளலாம். இவ்வளவு நிறுவமாக இந்த காணொலியை சிறப்பாக கண்டுகளித்து வந்திருக்கின்றோம். என்னால் அவர் பல வேலை பழக்கங்களுக்கு மத்தியிலே இந்த நேரத்தை எனக்கு நமக்காக ஒதுக்கி பல தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தீவிர யூடியூப் சேனல் சார்பாகவும்
மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய தொலைபேசி இலக்கம் அவரை தொடர்பு கொள்ள வேண்டிய விடயங்கள் சொன்னால் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வெறியல் பிரதேச அளப்பிரிவில் இருக்கிற விச்சிடம்பதி கிராமத்துக்கு நீங்கள் வந்து அவர்கிட்ட பேரை சொன்னாலே முழுப்பெருக்குதுன்னா பிரபலமான ஒரு ஆள். அது நீங்கள் இங்கே வந்து ஒரு தேவையான ஆலோசனைகளை பெறலாம், அல்லது மருந்துகள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு தேவையான தலைவலியை கூட இப்போ சொல்லுன்னா உலகத்தில் இப்போ பெரும்பாலும் தலைவலியோட தான் எல்லாம் தெரிய வேண்டிய கிடைக்குது. அப்படியான உலகம் இந்த உலகம். அவை அப்படி அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆலோசனை பெற விரும்பினாலோ அல்லது அதுக்கு சம்பந்தமான சிகிச்சையில் பெற விரும்பினாலோ ஐயா தொடர்பு கொண்டு அதை தொலைபேசியில் வந்திருக்கிறார், தொடர்பு கொண்டு பெற முடியும். ஆகவே தீவிர ஜூட்டி சொல்லல் என்பது பழமையும் பெருமையும் தேடிச் செல்கின்ற ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறது. வருமனை பொழுதுபோக்கு என்பதை தாண்டி ஒரு சமூக கடமையை ஆட்டி கொண்டிருக்கின்றோம். அதன்படி பல்வேறு விடயங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரணுன்ற நோக்குடன் தான் தொடர்ந்தேச்சியாக உங்கள் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று ஒரு சிறப்பான மனிதரை சந்தித்த மகிழ்ச்சியிலிருந்து உங்களை வந்து உறவேற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.